ஐ எம் சபரி, அ சர்டிஃபைட் கெரியர் கவுன்சிலர். தமிழ்நாடு ஃபிஷரி யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிவன் காலேஜஸில் வேரியஸ் டிசிப்ளினில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஃப்எஸ்சி 4 இயர்ஸ் கோர்ஸ், பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ், பிடெக் ட்ரிபிள்இ தட் இஸ் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிடெக் பயோடெக்னாலஜி 4 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 4 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, தென் பிபிஏ 4 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் வொக்கேஷன் ஸ்ட்ரீமில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஃபிஷர் யூனிவர்சிட்டியில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்றது டீட்டெயிலாக 1 பை 1 நம்ம பார்க்கலாம். நீங்கள் தமிழ்நாடுல பிறந்திருந்து 8th பிளஸ் 2 வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபிஷர் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை அட்மிஷன் டைமில். சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் வந்து 8th பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க, ப்ரான் அண்ட் ப்ராட் அப் தமிழ்நாடு தான், பட் நீங்கள் 8th பிளஸ் 2 வரைக்கும் நீங்கள் கர்நாடகாலையோ இல்லை ஆந்திராலையோ இல்லை கேரளாலையோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஷர் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். அதர் ஸ்டேட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் வந்து 15% ரிசர்வேஷனுக்கு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் மூலியமாக தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் 2 கோர்ஸ் வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஒன்று பிடெக் பயோடெக்னாலஜி, இன்னொரு கோர்ஸ் வந்து பிபிஏ வந்து ஜாயின் பண்ணலாம். மற்ற கோர்ஸ் எதுவுமே வந்து அதர் ஸ்டேட் கேட்டகரி பீப்புளுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் பிளஸ் டூவில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பிஎஃப்எஸ்சி அகாடமிக் ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிளஸ் டூவில் பயாலஜி படிச்சிருக்கணும், ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும், அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 55% மினிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பிசி அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 45% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பிஎஃப்எஸ்சி டிகிரி ப்ரோக்ராமுக்கு வொக்கேஷனல் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் பார்க்கலாம். மார்க் மினிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டில் இருந்தீங்க நீங்கள் மினிமம் 45 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டில் இருந்தீங்க நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங் அண்ட் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிளஸ் டூவில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ரெண்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். பட் இந்த கோர்ஸ் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமில் படித்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அகைன் ஜென்ரல் கேட்டகரியில் 55% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். பிசி அண்ட் பிசிஎம் கேட்டகரி 50% மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். அண்ட் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 45% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். எஸ்சி எஸ்டிஏ கேட்டகரி ஜஸ்ட் அகைன் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் பிடெக் ஃபிஷர் இன்ஜினியரிங் ஆர் பிடெக் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிகிரி பிடெக் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதை பார்க்கலாம். பிளஸ் டூவில் நீங்கள் அகாடமிக் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும், பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 55% மார்க். பிசி அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 50% மார்க் மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 45% மார்க் மினிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டிஏ கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் டிகிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளஸ் டூ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். பட் மினிமம் மார்க் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 55% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பிசி பிசிஎம் கேட்டகரி இருந்தீங்கன்னா நீங்கள் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எம்பிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 45% மார்க். அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டிருந்தால் போதும், நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிபிஏ நீங்கள் ஜாயின் பண்ணு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளஸ் டூவில் எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிடும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட் டுகெதர் தட் இஸ் நீங்கள் டோட்டல் மார்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஜென்ரல் கேட்டகரி அகேன் 55% மார்க் மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பிசி பிசிஎம் கேட்டகரி 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிடும். எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா 45% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டிஏ கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைச்சிடும்.
நெக்ஸ்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு என்ன எலிஜிபிலிட்டி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க பிளஸ் டூல எந்த போர்டுலாம் நீங்க படிச்சிருக்கலாம், அதே மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீம்ல படிச்சிருந்த கேண்டிடேட்ஸும் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல படிச்சிருந்த கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒகேஷனல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க டிகிரி ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா உங்களோட பிளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அட்மிஷன் கம்ப்ளீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்னன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்க்கு மேலே ஏஜ் இருக்கக்கூடாது. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 26 இயர்ஸ்க்கு மேலே ஏஜ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சீட் ரிசர்வேஷன் வந்து எப்படி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரிசர்வேஷன், தட் இஸ் உங்களோட கேட்டகரி பேஸ் பண்ணி நீங்கள் ஓசி கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்களா. ஸோ இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் கேட்டகரிக்கும் வந்து சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு ஓப்பன் காம்படிஷன், தட் இஸ் நீங்கள் ஓசி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 31% சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு ரிசர்வ்டு. பிசி கேட்டகரிக்கு வந்து 26.5% சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு டோட்டல் சீட்ஸில். BCM கேட்டகரிக்கு 3.5%, MBC and DNC கேட்டகரிக்கு 20%, SC கேட்டகரிக்கு 15% சீட்ஸ் ரிசர்வ்டு, SCA கேட்டகரிக்கு டோட்டல் சீட்ஸ்ல 3% சீட்ஸ் ரிசர்வ்டு, SC கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு 1% ஆஃப் சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு. சோ இந்த ரிசர்வேஷன் மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு தனியாவே இருக்கு. சோ இதல கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் ரிசர்வேஷன் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றது ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன்ல மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமே வந்து நிறைய ரிசர்வேஷன் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குன்றத பார்த்துடலாம். ஸ்பெஷல் கேட் ரிசர்வேஷன் நம்ம போகும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 7.5% ரிசர்வேஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த ரிசர்வேஷன் நீங்க அவைல் பண்ணணும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பிளஸ் டூ வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கணும். நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து 7.5 ரிசர்வேஷன் நீங்க அவைல் பண்ண முடியும். ஸோ எகெயின் டாக்குமெண்ட் வந்து நீங்க ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்காது. ஸோ பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, தென் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிசர்வேஷன், ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ்க்கான கோட்டா, ஐ கேர் கோட்டா அப்படின்றது ஆல் இண்டியா கோட்டா, அண்ட் ஃபிஷர் மேன் வட் கோட்டா. ஸோ இந்த கோட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போது இந்த ஃபிஷர் மேன் வட் கோட்டா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபிஷர்மேன் பேக்ரவுண்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் போது ஃபிஷர்மேன் வட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி கிடைக்கும். உங்களோட மார்க்கும் உங்களோட ரேங்க்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் மேட்ச் ஆகும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ரிசர்வேஷனில் சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். பட் ரிக்குவயர்ட் டாக்குமெண்ட்டை அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கோட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஷ்மீர் மைக்ரன்ஸுக்கான கோட்டா சில சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசர்வேஷன் இருக்கு, என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிஎஃப்எஸ்சியில் நமக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மோட்லையும் சில சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்யூனல் ரிசர்வேஷனில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஎஃப்எஸ்சியில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 108 சீட் இருக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸுக்கும். ஸோ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் போகும்போது நம்ம பர்டிகுலர் கேட்டகரியில் சீட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சீட் அலோகேட் ஆகும், இல்லை அப்படின்னு நமக்கு வந்து அலோகேட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் எவ்வளோ டோட்டல் நம்பர் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல இருந்து பிஎஃப்எஸ்சியில் 6 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசர்வ்டு, ஃபிஷரி இன்ஜினியரிங்ல 2 சீட்டு, பயோடெக்னாலஜியில் 2 சீட்டு, ஃபுட் டெக்னாலஜியில் 2 சீட்டு, ட்ரிபிளில் 1 சீட்டு, அண்ட் பிபிஎம்ல 1 சீட் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன கவனிக்கணும் அப்படின்னா உங்களுடைய டிசபிலிட்டி வந்து 40% கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நெசசிட்டி இருக்காது, கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3 சீட்டு வந்து பிஎஃப்எஸ்சியில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு 1 சீட்டு மட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க பிஎஃப்எஸ்சியில். எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 1 சீட்டு வந்து பிஎஃப்எஸ்சியில் இருக்கு. வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 சீட்ஸ் வந்து பிஎஃப்எஸ்சியில் இருக்கு. 7.5 ரிசர்வேஷன் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5 ரிசர்வேஷன் வந்து அவைல் பண்ண முடியும். என்னென்ன ஸ்ட்ரீமில் இருக்குது அப்படின்னா பிஎஃப்எஸ்சி, ஃபிஷர் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பிபிஏ. ஸோ இந்த கோர்சஸில் எல்லா கோர்சஸ்லையுமே டோட்டல் நம்பர் ஆஃப் சாங்ஷன்டு சீட்ஸில் 7.5% சீட்ஸ். ஸோ 7.5% சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இந்த ரிசர்வேஷன் நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 6th நீங்கள் பிளஸ் டூ வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் படிச்சிருந்தாலும் ப்ராப்பரான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த எலிஜிபிலிட்டியை அவைல் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் கோட்டா ஐகேர் கோட்டா. ஸோ 15% ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 12 seats மட்டும்தான் வந்து பிஎஃப்எஸ்சியில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் ரெண்டு கேம்பஸில் தான், ஒன்று தூத்துக்குடி கேம்பஸ்லையும் இன்னொன்று பொன்னேரி கேம்பஸ்லையும் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 12 seats வந்து பிஎஃப்எஸ்சியில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஃபிஷரிமேன் வாட்ச் கோட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஷன் ஆன சீட்ஸை விட அடிஷ்னல் சீட்ஸ், ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 24 seats வந்து பிஎஃப்எஸ்சியில் இருக்குது அண்ட் ஒன்லி 1 seat வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷர் இன்ஜினியரிங்ல இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் கோட்டாக்கு திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கோட்டா. ஸோ ஜென்ரலாக வந்து ஃபிஷரி பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபேமிலி இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ ஃபிஷர் மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கவங்க இந்த பர்டிகுலர் கோட்டா அவைல் பண்ணலாம். பட் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போது ஸ்பெசிஃபிக்காக நான் நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் ரிசர்வேஷன் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கோட்டா கிடைக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோட்டாவில் உங்களுக்கு வந்து சீட் டெஃபினட்டாக கிடைக்காது. ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த தப்புமே நடக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மைக்ரன்ஸுக்கு ஒரு சீட்டு வந்து பிஎஃப்எஸ்சியில் இருக்குது அண்ட் ஒரு சீட்டு வந்து பிடெக் ஃபிஷரிங் இன்ஜினியரிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரிசர்வேஷன் சப்போஸ் நீங்கள் அந்தமான் நிக்கோபார் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பிஎஃப்எஸ்சியில் உங்களுக்கு 2 seat இருக்குது, ஃபிஷர் இன்ஜினியரிங்கில் 1 seat, பயோடெக்னாலஜியில் 1 seat அண்ட் எஃப்டியில் உங்களுக்கு 1 seat இருக்குது. ஸோ நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங், நான் வந்து இப்போ செல்ஃப் சப்போர்ட்டிங் மூலம் ஜாயின் பண்ணால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கேம்பஸில் 2 seat, பொன்னேரியில் 2 seat அண்ட் அனதர் 2 seats பார்த்தீங்கன்னா தலையனாரில் உங்களுக்கு 2 seats வந்து உங்களுக்கு அலகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ஸ் தட் இஸ் என்ஆர்ஐ கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிஎஃப்எஸ்சியில் உங்களுக்கு டோட்டலாக 10 seats இருக்குது, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு டோட்டலாக 4 seats இருக்குது, ஃபாரின் நேஷனல் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்எஸ்சியில் 3 seats அண்ட் ஃபிஷர் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு டோட்டலாக 2 seats இருக்குது. இப் சப்போஸ் இப்போ இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்க சீட்ஸ் எதுவுமே வந்து அலகேட் ஆகலை இல்லை ஏதாவது சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆகுது அப்படின்னா அந்த வேக்கண்ட் ஆகிற சீட்டை எல்லாமே தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுக்கு அவங்களோட ரேங்கை பேஸ் பண்ணி வந்து அலகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா எலிஜிபிலிட்டியுமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு மீட் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபிஷர் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்லி நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்லைனில் பிரிண்டட் அப்ளிகேஷன் கிடையாது. அப்ளிகேஷன் எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா www.tnjfu.ac.in. ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் ஆகும். நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனுமே இந்த வெப்சைட்டில் தான் சப்மிட் பண்ணணும். நமக்கு அப்ளிகேஷன் டிக்ளேர் பண்ணுற டேட்டு, லாஸ்ட் டேட்டு, கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது, எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான இன்ஃபர்மேஷன், தட் இஸ் அத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன். மற்ற சோர்சஸ்லேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு நம்ம அத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. வாட் எவர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கிவன் பை யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் கூட. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் என்ன டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட் முன்னாடி நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸ்டெண்ட் ஆகிறதும் ஆகாததும் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணுறதான். ஆனால் இது வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது கிடையாது. அதனால் ஸ்டிப்புலேட்டட் டைம் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் டைம் டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு என்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸும் நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நம்ம ஒகேஷனல் டிகிரி கோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா 250 rupees வந்து SC ST அண்ட் ST கேட்டகரிக்கு இருக்கும், 500 rupees வந்து அதர் கேட்டகரி பீப்புளுக்கு இருக்கும். அதர் டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி தட் இஸ் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 400 rupees இருக்கும், அதர் கேட்டகரி பீப்புளுக்கு 800 rupees இருக்கும். இந்த காஸ்ட் வந்து போன இயரோட அப்ளிகேஷன் காஸ்ட், மேபி இந்த இயர் அப்ளிகேஷன் காஸ்ட் ரிவைஸ் ஆகலாம், இல்ல அப்படின்னா இதே காஸ்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் நம்ம மோட் ஆஃப் செலக்ஷன் என்ன அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு அப்ளிகேஷன் டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட அட்மிஷன் கம்ப்ளீட்டாக வந்து நடக்க போகுது. ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, இப்போ பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி நம்ம படிச்சிருக்கணும் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த மார்க்கோட கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து
ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணுவோம், தட் இஸ் மெரிட் லிஸ்ட் நம்ம சொல்லுவோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து 100% வந்து அட்மிஷன் நடக்க போகுது. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன் பர்சன் கவுன்சிலிங், தட் இஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் என்னை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஷூரிட்டி கிடையாதுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணும் போது, கவுன்சிலிங்கை கால் பண்ணும் போது அடிஷ்னலாக அவைலபிளாக இருக்கிற சீட்ஸை விட கொஞ்சம் எக்ஸஸாக தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே கேரண்டி கிடையாது, நம்ம கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னாவே சீட் நமக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்றது கேரண்டி கிடையாது. ஒன்ஸ் நமக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நம்மளோட கட் ஆஃப் மார்க் பொறுத்தர் வந்த ரேங்க்கு, நம்மளோட ப்ரிஃபரன்ஸு, சீட் அவைலபிலிட்டி இதை பொறுத்து நமக்கு வந்து சீட் அலோகேட் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்மு. ஜஸ்ட்டு கால் லெட்டர் வந்தாவே நமக்கு வந்து சீட் அலோகேட் ஆனதாக நமக்கு அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு கோர்ஸும் கட் ஆஃப் எப்படி கல்குலேட் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் பிஎஃப்எஸ்சி டிகிரி அகாடமிக் ஸ்ட்ரீமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி நீங்கள் எடுத்துக்கணும் 100 மார்க்குக்கு டோட்டலாக. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டுகெதர் நீங்கள் 100 மார்க்குக்கு எடுத்துக்கணும். ஸோ டோட்டலாக 200 மார்க்குக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட கட் ஆஃப். சாம்பிள் கல்குலேஷன் ஒன்று பார்த்துரலாம் நம்ம. பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி டுகெதர், ஸோ நீங்கள் வந்து 90 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே 90 கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி போட் டுகெதர், ஸோ பிசிக்ஸில் 90 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி 80 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வில் கிவ் யூ த டோட்டல் மார்க் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணும், 90+85 175 தான் உங்களோட கட் ஆஃப் மார்க். ஸோ உங்களோட மார்க் இது சாம்பிள் கல்குலேஷன் தான், உங்களோட மார்க் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கட் ஆஃப் கிடைச்சிடும். சப்போஸ் அடுத்து நீங்கள் வொக்கேஷன் ஸ்ட்ரீமில் இருந்தீங்க அப்படின்னா பயாலஜி நீங்கள் 100 மார்க்குக்கு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும், இல்லை பாட்னி ஜூ, ஸோ நீங்கள் 100 மார்க் கன்சிடர் பண்ணிக்கணும். வொக்கேஷன் சப்ஜெக்ட் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் 100 மார்க் கன்சிடர் பண்ணிக்கணும், ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி டுகெதர். ஸோ டோட்டல் மார்க் 200க்கு உங்களுக்கு கட் ஆஃப் ஃபைனல் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பயாலஜியில் நீங்கள் 78 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, வொக்கேஷனல் சப்ஜெக்ட்ல நீங்க 83 மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, தட் இஸ் ஃபிஷரீஸ்லயோ இல்ல அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்லயோ தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் டுகெதர் நீங்க 83 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா அப்படியே எடுத்துக்கோங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, அவுட் ஆஃப் 200 ஸோ 161 தான் உங்களோட கட் ஆஃப் மார்க் நீங்கள் வொக்கேஷன் ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கட் ஆஃப் நம்ம ஃபிஷர் இன்ஜினியரிங் அண்ட் எனர்ஜி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அவுட் ஆஃப் 200க்கு நம்ம கட் ஆஃப் கல்குலேட் பண்ணணும், ஈச் சப்ஜெக்ட் 50 மார்க்குக்கு எடுத்துக்கணும். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது டிவைட் பை 2 பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 88 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால் டிவைட் பை 2 44 எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்கள் மார்க்கை எடுத்துக்கிட்டு டிவைட் பை 2 பண்ணுங்கள். டிவைட் பை 2 பண்ணதுக்கப்புறம் 4 மார்க்கை ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கான கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200 கிடைச்சிடும். ஸோ இதுதான் உங்களோட கட் ஆஃப் ஃபார் ஃபிஷர் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஃபுட் டெக்னாலஜி எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுட் டெக்னாலஜிக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எகைன் 4 சப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே கம்பேரிசன்ஸ் கிடையாது, பயாலஜி மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 50-50 மார்க் ஈச், ஸோ டோட்டலாக 200 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கலாம் அதான் உங்களோட மார்க்கு. எப்படி கல்குலேட் பண்ணணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் எகைன் உங்கள் மார்க் டிவைட் பை 2, சேம் வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு நம்ம டிவைட் பை 2 பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கான மார்க் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 200 எவ்வளோ மார்க் வந்திருக்கும், ஸோ அதுதான் உங்களோட கட் ஆஃப் ஃபார் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸுக்கு. நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி கட் ஆஃப் எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பயோடெக்னாலஜிக்கு நீங்கள் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி எடுத்துக்கணும் 100 மார்க்ஸ் அகேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டுகெதர் 100 மார்க். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அந்த மார்க் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இங்கே 92 மார்க் போட்டிருக்கேன் பயாலஜியில். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டுகெதர் நான் எப்படி கல்குலேட் பண்ணியிருக்கேன், ஃபிசிக்ஸ் மார்க் 97, கெமிஸ்ட்ரி மார்க் 83, ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் டுகெதர் கிடைச்சிடும். இது டிவைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க்கை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200. ஸோ நான் இங்கே சாம்பிளுக்கு எடுத்த மார்க் எனக்கு 182 வந்திருக்கு. ஸோ இந்த 182 மார்க் தான் வந்து என்னோட கட் ஆஃப் பயோடெக்னாலஜி கோர்ஸுக்கு. நெக்ஸ்ட் பிபிஏக்கு எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிபிஏ பொறுத்த வரைக்கும் அகாடமிக் ஸ்ட்ரீம், வெக்கேஷன் ஸ்ட்ரீம் ரெண்டு பேருமே வந்து அப்பியர் ஆகலாம். டோட்டல் மார்க்கை 100 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 95 மார்க் வந்துச்சுன்னா, ஸோ 95 இஸ் ஆக்சுவலியா யுவர் கட் ஆஃப். சப்போஸ் நீங்க வேற போர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, சமச்சீர் போர்டில் படிக்காம சிபிஎஸ்இ போர்டிலோ இல்லை அதர் போர்டில் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கட் ஆஃப் கல்குலேட் பண்ணணும் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து உங்களோட ஸ்கோரை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடுல ஒரு கேண்டிடேட் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து சப்ஜெக்ட்ல வந்து 100 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. உங்களோட போர்டில் இப்போ சிபிஎஸ்இ போர்டில் மேக்ஸிமம் மார்க் 90 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஹையஸ்ட் மார்க் செக்யூர்டு பை த ஸ்டூடெண்ட் ஆஃப் எனி போர்டு இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் 90, விச் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர்ட் பை த தமிழ்நாடு கேண்டிடேட். ஸோ அப்போ உங்கள் மார்க் எப்படி நார்மலைஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கலாமே, உங்களோட ஸ்கோர் வந்து 60,
நீங்கள் 60 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் போர்டில் மேக்ஸிமமாக வந்து 90 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ 60 × 90 மல்டிப்ளை பை 100 போடும் போது யூல் கெட் 66.66%. இதுதான் வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க். ஸோ இது வந்து நீங்கள் கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் மார்க் நீங்கள் என்ட்ரு பண்ணாவே போதும். ஆன்லைன் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் மார்க் என்ட்ரு பண்ணாவே போதும், சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மலைஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போது நீங்கள் அதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். தெர் இஸ் மோர் தென் இனஃப். இப்போ சப்போஸ் ஒரே கட் ஆஃப் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கல்லெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது யாருக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வரும் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் வந்து அலகேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஃப்எஸ்சி ஆர் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் அப்ளையும் பண்ணியிருக்கீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் வந்து ஒரே மார்க்கே இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேங்கிங் அலகேட் பண்ணுவாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு பயாலஜி மார்க் எடுத்துக்குவாங்க, யார் மேக்ஸிமம் இருக்காங்களோ அவங்க ரேங்க் முன்னாடி போகும். இல்லை பாட்னி அண்ட் ஜுவாலஜி ஃபஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மார்க், ஃபிசிக்ஸ் மார்க் பர்சன்டேஜில் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் யார் சீனியர் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் அசைன்ட். ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து டை ஆகும் போது, ஒரே மார்க் வந்து டை ஆகும் போது மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் வந்து முன்னாடி வரும். ஸோ அடுத்த வொக்கேஷன் ஸ்ட்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபஸ்ட்டு பயாலஜி மார்க் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வொக்கேஷனல் தியரி, ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், தென் ரேண்டம் நம்பர். அண்ட் பிடெக் ஃபிஷர் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரிபிள்இக்கு ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் மார்க் எடுத்துக்குவாங்க, தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அண்ட் ஃபோர்த்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸோட பர்சன்டேஜ். அடுத்த கண்டிஷன் டேட் ஆஃப் பர்த் அண்ட் லாஸ்ட் கண்டிஷன் ரேண்டம் நம்பர். சப்போஸ் பிடெக் நம்ம ஃபுட் டெக்னாலஜி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், நம்ம மெரிட் லிஸ்ட்டில் வந்து மார்க் கட் ஆஃப் வந்து டை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மேத்தமெட்டிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபஸ்ட் எடுத்துக்குவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரேண்டம் நம்பர். ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் வந்து டை ஆகும் போது ரேங்கிங் வந்து நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்து அலகேட் ஆகும். ஸோ அடுத்து பிபிஏ அண்ட் வொக்கேஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷ் மார்க் எடுத்துக்குவாங்க, தமிழ் மார்க் அதுக்கப்புறம், தென் டேட் ஆஃப் பர்த், தென் ரேண்டம் நம்பர். ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கன்ஃபியூஷன் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பயப்படவே தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம படிக்கும் போதே நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், சொல்லி நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடணும் அப்படின்னா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அப்ளை பண்ணிட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து சீட் கிடச்சிரும். ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங் அகைன் ஒன்லி ஃபார் டிகிரி கோர்சஸ்க்கு மட்டும்தான். அஃபிஷியல் வெப்சைட் www.tnjfu.ac.in. ஸோ இந்த வெப்சைட்ல தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்டேட் ஆகும் உங்களுக்கு. சீட் அலகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரேங்க்கை பொறுத்து தான், ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இந்த ரெண்டு ரேங்கை பொறுத்து தான் வந்து சீட் அலிகேஷன் இருக்க போது. உங்களுக்கு கால் ஃபயர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அடிஷனல் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு சீட் கண்டிப்பாக கிடைச்சிரும், கவுன்சிலிங்கு கூப்பிட்டாங்க எனக்கு சீட் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட ரேங்க்கு, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இதை பொறுத்து சீட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலகேட் ஆகும், இல்லாத பட்சம் நமக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சீட் அலகேட் ஆகிற வரைக்கும் சீட் அலகேட் ஆகும் போகிறதுக்கும் சான்ஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்கோட நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்லையும் வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நோட்டிஃபை பண்ணிடுவாங்க த்ரூ எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில். அண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து 1000 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்க ஜெனரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஓபிசி கேட்டகரி, பிசிஎம் அண்ட் எம்பிசி, ஓசிக்கு வந்து 1000 ரூபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க 500 ரூபீஸ் வந்து கவுன்சிலிங்கான அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணணும். ஆன்லைன் கவுன்சிலிங் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்லி ஃபார் டிகிரி ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான். வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்ட்ரீம்ல இருக்கிற சீட்ஸுக்கும் இன் பர்சன் கவுன்சிலிங் தட் இஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்துச்சு நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன்லையும் நம்ம கவுன்சிலிங் அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது டிஸ்கிரிபன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் அலகேட் ஆகிடும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அடிஷனல் தான் கூப்பிடுவாங்க. சப்போஸ் சீட் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும், இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம பிஎஃப்எஸ்சி அண்ட் பிடெக் ஃபிஷர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா செமஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் செமஸ்டர் 16,775 ரூபீஸ், செகண்ட் ஃபோர்த் சிக்ஸ் செமஸ்டர் நீங்கள் 11,150 ரூபீஸ் பே பண்ணணும், தேர்ட் ஃபிஃப்த் அண்ட் செவன்த் செமஸ்டர் 11,500 பே பண்ணணும், எயித் செமஸ்டர் 8,300 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டுமே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டுமே நீளி 91,075 ரூபீஸ் பே பண்ணணும், செகண்ட் செமஸ்டர் 86,150, தேர்ட் ஃபிஃப்த் அண்ட் செவன்த் செமஸ்டர் 86,500 ரூபீஸ் பே பண்ணணும், எயித் செமஸ்டர் 83,300 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் கோர்ஸ் பிடெக் பயோடெக்னாலஜி ட்ரிபிளி அண்ட் பிபிஏ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் 56,075 ரூபீஸ் பே பண்ணணும், செகண்ட் ஃபோர்த்து சிக்ஸ்த் செமஸ்டர் 51,150 ரூபீஸ் பே பண்ணணும், தேர்டு ஃபிஃப்த்து செவன்த் செமஸ்டர் 51,600 ரூபீஸ் பே பண்ணணும், எயித்து செமஸ்டர் நீங்கள் 48,300 ரூபீஸ் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு
வொக்கேஷனல் குரூப் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 10,700, செகண்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் 8,350 பே பண்ணணும், தேர்ட் ஃபிஃப்த் செமஸ்டர் 9,000 ருபீஸ், சிக்ஸ்த் செமஸ்டர் நீங்கள் 8,150 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு நிறைய ஃபீஸ் கன்செஷன் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது யாரெல்லாம் அவைல் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கணும், உங்களோட பிரதரோ சிஸ்டரோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் வந்து கன்செஷன் அவைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7.5% ரிசர்வேஷன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் ஃபீஸுமே வந்து கவர்மெண்ட்டே வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களே வந்து பே பண்ணிடுவாங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியே கிடைக்காது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயினும் பண்ண முடியாது 7.5 ரிசர்வேஷனில். நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல, டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்பியர் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப் நமக்கு இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கான ஸ்காலர்ஷிப் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஸோ பிசி கேட்டகரிக்கான ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்பு, ஐகாரோட ஸ்காலர்ஷிப் ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை அழகிரி எண்டோமெண்ட் ஸ்காலர்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். இல்லை முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே தேவைப்படாது. தமிழ்நாடுல பிறந்து வேற ஸ்டேட்ல நீங்க போயிட்டு உங்களை ஸ்கூலிங் பண்ணிருந்தீங்கன்னா, எயித்துல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். மற்றவங்களுக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா தேவைப்படாது. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் நீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேட்டகரி ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்டை மறக்காம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி அவைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அவைல் பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க அவைல் பண்ணலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கும். பிளஸ் டூ சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஜாயின்ட் டிக்ளரேஷன். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து குறைஞ்சி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டேட்டா லைக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் சீட்ஸ், பிரான்ச்சஸ், இது எல்லாமே வந்து மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது நமக்கு எப்போ எக்ஸாக்டாக தெரிய வரும் அப்படின்னா இந்த இயரோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, லைக் வந்து ஜூன் மந்த் இல்லை ஜூலை மந்த் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் நமக்கு எக்ஸாக்டாக தெரிய வந்துடும். பட் அப்ராக்சிமேட்டாக நான் சொன்ன ஃபீஸ் சீட்டு எல்லாமே வந்து இதுதான் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்படியே சேஞ்ச் ஆனாலும் யூனிவர்சிட்டி வந்து நமக்கு டைம் டு டைம் நமக்கு வந்து ப்ராப்பராக அப்டேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. யா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்மிஷன் ரெலவெண்டா, சீட் அலிகேஷன் ரெலவெண்டா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரெலவெண்டா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க, மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஐல் கேட்ச் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.